ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தங்கஞ்சு தான். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும். இந்த கருப்பு உளுந்தில் தான் சத்துக்கள் நிறையாவே இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அதில் போட்டு நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். அதை நல்லா அதோடய வாசனை வர அளவுக்கு சூடு பண்ணிக்கணும். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து ஒரு சத்து வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ இந்த ரெசிபி வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா இதை வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதை எடுத்து தனியாக எடுத்து கழுவி வச்சுக்கலாம், ஏன்னா தூசி இருக்கும் அதுக்காக. ஸோ அதை தனியாக கழுவிக்கலாம். இப்போ இதை கழுவி எடுத்துட்டு நம்ம இந்த குக்கர்லேயே வந்து சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது அதில் ஊற்றுனோட ஒரு கஞ்சி எவ்வளோ ரெடி பண்ணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு 7-8 விசிலுக்கு நல்லா வேக விடுவோம். நல்லா பூ மாதிரி மலர்ந்து வரும் அந்த அளவுக்கு நம்ம இதை வேக விடணும். இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா பூ மாதிரி மசிஞ்சிருச்சு. இனிமேல் இதை வந்து நம்ம வந்து பருப்பு கடையிறத வச்சு கடைஞ்சிக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து பெண்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா 1 கை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை துருவுற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம். நான் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இதை மசிச்சு விட்டுட்டு நமக்கு இந்த தண்ணியே போதும் அப்படின்னாக்கா நம்ம இப்படியே இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சு இதை நல்லா அதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கணும் அதுக்காக. இப்போ நல்லா இதை கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு நல்ல ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடுப்பு எலும்புகள் எல்லாமே வந்து பலப்படும். ஸோ இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். பெண்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து சூப்பராக இருக்கும், குடிக்கவும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உண்மையான உளுந்தங்கஞ்சு அப்படிங்கிறது. ஸோ இதை செஞ்சு வந்து குடிச்சு பாருங்கள். இது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.